வணக்கம் மக்களே, நீங்கள் பாருங்க கேட்குறது மக்கள் கமிட்டி. நாங்கள் ஹோஸ்ட் இந்த வாரத்துக்கான இன்ட்ரெஸ்ட்டான சூப்பர் நியூஸ் வந்து பார்க்க போகிறோம். டிசி சைடில் இந்த வாரம் கொஞ்சம் நியூஸ் அதிகமாக இருக்கிற சமயத்தில் அதிலிருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட்டு மைக்கேல் கீட்டன் இப்போதைக்கு ஒரு படம் ஃபிளாஷ் படத்தோட நிற்காம அடுத்தது நிறைய படங்கள் பண்ண போகிறாரு, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பேட்மேன் பியாண்ட் படத்துலேயுமே அவர் தான் டெக்னிக்கலாக ப்ரூஸ் பண்ணா வரப்போகிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. பட் அதேமே தாண்டி இப்போதைக்கு பேட்கேர்ள் படத்துலேயுமே அவர் தான் ப்ரூஸ் பண்ணா வரப்போறாராம். ஸோ ப்ரீவியஸாக பென் அஃப்லெக் தான் ப்ரூஸ் பண்ணா வரப்போகிறான்னு சொல்லி ஒரு சின்ன ரூமர் வந்து கிளம்பிட்டு இருந்துச்சு. பட் இப்போதைக்கு பேட்கேர்ள் ஆக்டர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா மைக்கேல் கீட்டன் தான் அஃபீஷியலாக இந்த பக்கம் பேட்மேனாக வரப்போறாருங்கிற விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ மைக்கேல் கீட்டன் இப்போதைக்கு ஃபிளாஷ் படத்தை முடிச்சுட்டு டேரக்டா பேட்கேர்ள் படத்துக்கு தான் வர போறாங்க. அதை தொடர்ந்து பேட்மேன் பியாண்ட் படமும் பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு இருக்கப்ப தான் சொல்லப்பட்டு இருக்கு. உண்மையா தெரியல, எனக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. பட் இப்போதைக்கு ரெண்டு ப்ராஜெக்ட்ல அவர் அஃபிஷியலா இருக்காரு. ஃபேன்ஸ் இதை கேட்டு கொஞ்சம் கொதிச்சு போயிருக்காங்களாம், ஏன் பென் அஃப்லெக் கூட்ட வரலன்னு சொல்லி. பென் அஃப்லெக் கிட்ட கேட்க போனா, தம்பி எனக்கு பேட்மேன் செட் ஆகுது, இந்த ஐபி படங்களே நடிக்க போறதுன்னு சொல்லி அந்த கான்செப்ட்ல இருந்தே விலகிட்டாரு. ஸோ ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்க அந்த கேரக்டர் மாதிரி இருக்க கான்செப்ட்ல கூட நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பென் அஃப்லெக் ஓப்பனாவே சொல்லிட்டாரு. அந்த வகையில் இப்போதைக்கு பென் அஃப்லெக் பேட்மேனா அப்பியர் ஆக போற கடைசி படம் ஃபிளாஷ் தான். அதுலயுமே அவருக்கு ஒரு சென்ட் ஆஃப் கொடுக்குற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அவ்வளவுதாங்க, பென் அஃப்லெக்கோட அந்த சாகா முடிஞ்சிச்சு. இதுவே இந்த ஜாக் ஸ்னைடர் இருந்தது ஜஸ்டிஸ் லீக் 2 & 3 வந்துச்சுன்னா பென் அஃப்லெக் நீங்க தொடர்ந்து பேட்மேனாவே பார்த்திருக்கலாம், ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. அதை தொடர்ந்து ஃபிளாஷ் படத்தை பத்தி பேசும்போது அதுல இப்போதைக்கு ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் வராங்க, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆல்ரெடி ரெண்டு ஃபிளாஷ் இருக்காரு, அதையுமே தாண்டி மைக்கேல் கீட்டன் பேட்மேன், சூப்பர் கேர்ள், ராபின் கூட வர மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு ஜென்ரல் ஜார்டுமே பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் இருக்க போற விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. மேன் ஆஃப் ஸ்டீல் வந்து அதே ஜென்ரல் ஜார்டு தான் இப்போதைக்கு இந்த ஃபிளாஷ் படத்துலயுமே அப்பியர் ஆக போறாராம். சூப்பர்மேன் வராதா இல்லையான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டீடைலுமே அவங்க சொல்லல. பட் ஜென்ரல் ஜார்டு வர மாதிரி பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. ஜென்ரல் ஜார்டும் பாசிபிள் ஒரு கேமியோ ரோல் தான் ப்ளே பண்ணுவான்னு நினைக்கிறேன், ஏன்னா உள்ள ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் இருக்காங்க. பட் உண்மையில இதை பக்காவா எழுதி எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நோவே ஹோம் அளவுக்கு கண்டிப்பா ஃபிளாஷும் போறோம். ஏன்னா மல்டிவர்ஸுக்கு டிசி சைடில் மிகப்பெரிய அடித்தளத்தை இந்த படம் வந்து போட போகுது. அண்ட் காமிக்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா டிசி தான் மல்டிவர்ஸ்ல கிங். சிம்பிளா சொல்ல போனா அந்த படம் சக்சஸ் ஆகியே ஆகணும். அண்ட் இந்த படம் தான் அடுத்த வர போற டிசி படங்களோட அந்த டைம் லைனையுமே பார்த்தீங்கன்னா நியமிக்க போது. பொறுத்திருந்து பார்ப்போம், கண்டிப்பா நல்லா தான் இருக்கும் நம்புறேன். ஃபிளாஷ் வேற நேரத்துக்கு ஒரு ஃபேவரட்டான சூப்பர் ஹீரோ, ஒழுங்காக எடுத்துருங்கடா, கை விட்டுறாதீங்க. பேட்மேன் படத்தில் இப்போதைக்கு பேரி கீகன் கன்ஃபார்ம் செய்யப்பட்டிருக்காரு. எஸ் பேரி கீகன் இப்போதைக்கு பேட்மேன் படத்தில் அப்பியர் ஆக போறாரு. ஆனால் என்ன ரோல் ப்ளே பண்ண போறாருன்னு சொல்லி யாருமே தெரியல. பேரி கீகனோட அண்ணா எரிக் வந்து பார்த்தீங்கன்னா என் தம்பி தான் இந்த படத்தில் ஜோக்கராக வர போறாருங்கிற மாதிரி சில இடங்களில் சொல்லிட்டு தெரியறாரு. அது உண்மையானு தெரியல. பட் இப்போதைக்கு டபிள்யூபி ஆச்சுல பேட்மேன் படத்தை டெஸ்ட் ஆடியன்ஸுக்கு ரெண்டு கட்டில் போட்டு காமிக்கிறாங்க. ஸோ ஒன்று ஜோக்கர் வச்சு ஒன்று ஜோக்கர் வைக்காம அப்படின்னு தான் நான் வந்து கெஸ் பண்ணுறேன். ஏன்னா ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இந்த படத்தில் கண்டிப்பாக இருக்க போறாங்களா. அந்த ஸ்பெஷல் கேரக்டருக்காக ஒரு நூலாக பிடிச்சி தான் அடுத்த வர போகிற பேட்மேனும் வரப்போகுது. ஏன்னா மேட்ரிக்ஸ் இந்த பேட்மேன் மட்டும் ஒரு ட்ரைலர்ஸ் தான் கொடுக்கணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. ஜோக்கர் இல்லாமல் பேட்மேன் ஸ்டோரி சொல்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் உண்மையிலே சொல்லலாம், நிறைய அமேசிங்கான ஸ்டோரிஸ்லாம் இருக்குது அந்த சமயத்தில். பொறுத்திருந்து பார்ப்போம் பேரி கீகன் ஜோக்கராக வராரா இல்லையானு. அது மட்டும் இல்லாமல் ஜாப்பனீஸ் ட்ரெய்லர் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கேன், அதில் எக்ஸ்ட்ராவாக இந்த ரெண்டு ஷாட் வந்து காமிச்சிருக்காங்க. மிக முக்கியமாக இந்த ஷாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிட்லர் ப்ரூஸ்வின் ரெண்டு பேருமே சின்ன வயசில் ஒரே ஆர்ஃபனேஜில் இருக்க மாதிரி பற்றின ஒரு ஷாட் வந்து காமிக்கப்பட்டிருக்கு. ஸோ ரிட்லர் ப்ரூஸ்வினை குட்டி வயசுலேருந்தே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. ஒருவேளை ப்ரூஸ் வெயின் தான் பேட்மேனுங்கிற விஷயம் நம்ம ரிட்லருக்கு தெரிஞ்சிருக்குமோ? அண்ட் புதுசாக ஒரு ட்ரெய்லர் வரப்போகிற விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ பொறுத்தது பார்ப்போம் எப்படி இந்த பேட்மேன் படம் வந்து அமைய போதுன்னு. இதோட டிசி அப்டேட்ஸ் முடிஞ்சிச்சு. அப்படி நம்ம மார்வல் சைடில் வரும்போது அஃப்கோர்ஸ் இந்த வரும் தான் ஹாக்கியோட ஃபினாலே நடந்து முடிஞ்சிச்சு. ஸோ உண்மையிலே எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் நல்லாவே கொத்துந்தாங்க. பட் இருந்தாலும் ரொம்பவே வீக்கஸ்டான ஃபினாலே தான். கேட் பிஷப்பே அசால்ட்டாக நம்ம கிங் பின்ன டிஃபிட் பண்ணுற மாதிரியும் எலினா அண்ட் ஹாக்கே சமரசமாக போகிற மாதிரியும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைனலாக முடிச்சிருந்தாங்க. ஒரு நல்ல எண்டிங் கிறிஸ்மஸ் ஸ்பிரிட்டோட தான் முடிஞ்சிருந்துச்சு. பட் இருந்தாலும் மற்ற வெப் சீரிஸோட எண்டிங்கோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த ஹாக்கே சீரிஸ் ஃபினாலே வந்து கொஞ்சம் வீக்காக இருந்த மாதிரி ஒரு ஃபீல். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்க மிக்கல காம் பண்ணுங்க. இதை தொடர்ந்து அத்த வர போகிற சீரிஸ் மிஸ் மார்வல் அடுத்த வருஷம் தான். ஸோ அது வரைக்கும் காத்திருப்போம். கிறிஸ்மஸ் அப்போது ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை நம்ம ஸ்பைடர்மேன் ஃபேன்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. மேக் TASM3 அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டாக் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் செய்யப்பட்டுச்சு. அதாவது ஸ்பைடர்மேன் ஃபேன்ஸ் எல்லாருமே சோனி கிட்ட அந்த அமேசிங் ஸ்பைடர்மேன் 3 படம் எங்களுக்கு கண்டிப்பாக வேணும், டெலிட் சென்டென்ஸ் ஸ்கிரிப்டை ஒழுங்காக எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒத்த காலை நிற்கிற மாதிரி இந்த ட்விட்டை ட்ரெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ட்விட்டர் ட்ரெண்ட் பண்ணுறதுனால என்னங்க யூஸ் அப்படின்னு சொல்லி நினைப்பா கேட்பீங்க. இந்த மாதிரி தான் ரிலீஸ் த ஸ்னைடர் கட் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆகி நாம கேட்ட அந்த ஸ்னைடர் கட் படமே கேட்டுச்சேன். அதே மாதிரி சேவ் த டேடபுள்ங்கிற ஒரு ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆகி நாம கேட்ட மாதிரி சார்லி காக்ஸையே எம்சிக்குள்ளே டேடபுளாக கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஹேஷ்டாக்ஸுக்கும் சில வேல்யூ இருக்கு. ஸோ அதைப்படி பார்த்தீங்கன்னா அமேசிங் ஸ்பைடர்மேன் 3 வருமா நீங்கள் வந்து கேட்பீங்க. ஸ்னைடர் கட் ஆல்ரெடி எடுத்த படம். ஸோ அதில் சில பல அடிஷனல் ஃபுட்டேஜ் சேர்த்து நம்மகிட்ட கொடுத்துருந்தாங்க. இப்போ அமேசிங் ஸ்பைடர்மேன் 3 ஸ்கிரிப்டே இன்னும் ஃபுல்லாக முடியலன்னு நான் வந்து கேள்விப்பட்டேன். ப்ரீ ப்ரொடக்ஷனில் இருக்க அந்த சமயத்திலே இந்த பக்கம் அமேசிங் ஸ்பைடர்மேன் 3 பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ண பார்த்துருக்காங்க. ஸோ இப்பவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் ஸ்கிரிப்ட் அடிக்க அந்த தெரிஞ்சு முழுசாக முடிஞ்சிருக்காதுன்னு நம்புகிறேன். ஸோ திரும்ப ஸ்கிரிப்ட் எழுதி அதுக்கப்புறம் எல்லாருமே கேஸ் பண்ணி படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு பதிலாக எனக்கு தெரிஞ்சு எம்சியூக்குள்ளே அவங்க இன்னும் ஸ்பைடர்மேன் படத்தை கொடுத்துட்டு போகலாம். பட் இருந்தாலும் கேட்டு வைப்போம், பிகாஸ் இப்போதைக்கு ஸ்பைடர்மேன் படம் நோ வே ஹோம் பார்த்தீங்கன்னா ஒரே வாரத்தில் 1 பில்லியன் அச்சு தூக்கிச்சேன். இது எங்கேமோட ரெக்கார்டு எதுவுமே பிரேக் பண்ணல. பட் இருந்தாலும் ஒரே வாரத்தில் 1 பில்லியன், அது எந்த ஒரு பெரிய மார்க்கெட்டிங் எதுவுமே பண்ணாமல் ஒரே வாரத்தில் 1 பில்லியன். ஃபஸ்ட்டு 2 நாளில் கிட்டத்தட்ட 500 மில்லியன் அச்சுட்டு அப்புறம் நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது 1 பில்லியன் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது.
மூவி கிரிட்டிக்ஸ் எல்லாருமே இதோடைய லைஃப் லாங் கலெக்ஷன்லேயே 1 பில்லியன் கீழ் தான் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்களாம். பட் அவங்க மூக்கிலே கூத்துற மாதிரி இப்போதைக்கு ஒரே வாரத்தில் 1 பில்லியன் வச்சுச்சு. ஸோ கண்டிப்பாக இது 2 பில்லியன் நோக்கி போயிட்டு இருக்கும் போது எனக்கு வந்து ஃபீல் ஆகுது, ஒரு வேளை நம்ம என் கேம் ரெக்கார்ட் அடிச்சிருப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அடிக்க மாட்டேங்காதான் சொல்லி கீழே காம் பண்ணுங்க. ஸோ அந்தளவுக்கு அதிகமான காசு நம்ம சோனிக்கும் டிஸ்னிக்கும் மழையாக கொட்டிகிட்டு இருக்க இந்த சமயத்தில் இந்த எடுக்கலாம், எடுக்கிறது எந்த தப்புமே இல்லை. ஏன்னா ஃபேன்ஸ் இப்போதைக்கு ஆண்ட்ரி கபில் திரும்ப வரணும்னு கேட்குறாங்க. ஃபேன்ஸ் கேட்குறத கொடுத்துட்டு அதில் காசு பார்க்கறதுல எந்த ஒரு தப்புமே இல்லையே. என்ன நான் சொல்கிறது, அமேசிங் ஸ்பைடர்மேன் தெரியும் உங்களுக்கு வேணும்னா அந்த லைக் பண்ண தெரிவிடுங்க. அதை தொடர்ந்து இந்த வாரம் தான் அஃப்கோர்ஸ் டாக்டர் சேஞ்ச் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் டெய்லருமே அஃபிஷியல் ரிலீஸ் செஞ்சிச்சு. இந்த டெய்லருமே நீங்கள் ப்ரீவியஸாக அந்த நோவே ஹோம் படத்திலே பார்த்துருப்பீங்க. அதே டெய்லரில் எக்ஸ்ட்ரா 2-3 ஃபுட்டேஜ் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி அஃபிஷியல் பிக்சர்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அஃபிஷியல் போஸ்டருமே உண்மையிலே தாறுமாறாக இருக்குது. அண்ட் இந்த படத்தில் இப்போ வரைக்குமே நம்ம பார்த்த மாதிரி அந்த டெய்லர்லேயே மொத்தம் 3 ஸ்டேஜை காமிச்சிருக்காங்க. எப்படி நோவே ஹோமில் 3 ஸ்பெர்மன் வந்தாங்களோ அதே மாதிரி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ஸ்டேஜ் வர போகிறாங்க. டிஃபெண்டர் ஸ்டேஜ், நார்மல் கிளாசிக் ஸ்டேஜ் அண்ட் அஃப்கோர்ஸ் ஈவில் ஸ்டேஜ். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட வில்லனாக வாண்டா தான் இருப்பாங்க நான் நம்புகிறேன். ஆல்சோ எக்ஸ்மேன் மியூட்டன்ஸ் வரதுக்கான அறிகுறியும் பார்த்திங்கன்னா நிறையவே இருக்கேன். ஸோ மல்டிவர்ஸே டெக்னிக்கலாக இப்போதைக்கு நம்ம டாக்டர் சென்ஸ் பார்த்திங்கன்னா கையால் போகிறாரு. நோவே ஹோமில் தெரியாதனமாக உள்ளே போனார், பட் இப்போதைக்கு தெரிஞ்சே மல்டிவர்ஸுக்குள்ளே போகிற மாதிரி தான் காமிக்கப்பட போகுது. ஸோ எப்படி அவர் வந்து கையால் போகிறாரு, எப்படி அந்த எக்ஸ்மேனை உள்ளே கூட்டு வர போகிறாங்கன்னு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் உண்மையில் இந்த ட்ரெயிலர் நல்லா இருக்கு. ட்ரெயிலர் பிரேக் டவுன் நம்ம 2 போட்டிருக்கோம், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதை தொடர்ந்து நிறைய பனிஷர் ஃபேன்ஸ் இப்போதைக்கு கொஞ்சம் சந்தோஷமாகவே இருக்காங்க. ஏன்னா பனிஷரோட அந்த சீரீஸை கட் பண்ணி கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ காமிக்ஸ் கூட பார்த்தீங்கன்னா பனிஷருக்கு ரிலீஸ் பண்ணாமல் இருக்க அந்த சமயத்தில் இப்போதைக்கு திரும்ப பனிஷர் ரிட்டர்ன்ஸ் ஒரு காமிக் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போது. ஸோ அதில் நம்ம பனிஷரோட அந்த லோகோ முத கொண்டு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா மாற்றி அமைச்சிருக்காங்க. அந்த லோகோ ப்ரீவியஸாக தான் நல்லா இருந்துச்சு, பட் இப்போதைக்கு அவருக்கு வர அந்த காமிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு லோகோ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பனிஷர் இப்போதைக்கு காமிக்கில் ரிட்டர்ன் இருக்க அந்த சமயத்தில் டேர்டெவில் கூடவே ஒன்றா சேர்ந்து மேபி எம்சியூக்குள்ள கூட ரிட்டர்ன் ஆகலாம். ஏன்னா அந்த பனிஷர் கேரக்டர் காஸ்டிங் பார்த்தீங்கன்னா உண்மையிலே தாறுமாறு. அந்த சீரியஸ் மீடியாக்கு வரதான், பட் அதை தாண்டி பனிஷரோட அந்த கேரக்டர் தரமாக இருக்கும். ஸோ என்னை பொறுத்திருக்கும் அதே கேரக்டர் எம்சியூக்கில் வந்தால் வேறு லெவல். இல்லைனா அதுக்கு ஒரு ஹேஷ்டாக போட்டுருவோம். என்ன நான் சொல்கிறது, ஸோ இதெல்லாம் மார்வல் அப்டேட்ஸ் பற்றிக்கலாம் முடியுது. ஹாலிவுட் அப்டேட்ஸ் போகிறதுக்கு முன்னாடி அஃப்கோர்ஸ் மின்னல் முரளி கண்டிப்பாக எல்லாருமே இந்த வாரம் பார்த்துருப்பீங்க. நானும் சரி மொக்கையதாக திருப்பாங்க சொல்லி உள்ளே போனால் உண்மையிலே ஹீரோவுக்கும் வில்லனுக்கும் செம்ம கேரக்டர் டெப்த் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டோரி சூப்பராக எழுதப்பட்டிருக்கு. நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பர் ஹீரோ ஸ்டோரியை அழகாக சொல்லியிருக்காங்க. அந்த எண்டிங் தான் கொஞ்சம் கிளீஷாவாக இருந்துச்சு, பட் அதை தாண்டி அந்த ஃபைனல் ஃபைட்டுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த வில்லனோட அந்த உருவ மாற்றம் வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக சூப்பர் அமேசிங்காக போயிட்டு இருந்துச்சு. எண்டிங்கை இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் தரமான ஒரு இந்தியன் சூப்பர் ஹீரோ படமாக இருந்திருக்கும். இப்போவும் தரமான படம் தான், பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். தமிழ்லேயும் இருக்குது, சூப்பராகவே இருக்குது. அப்படியே ஹாலிவுட் சைடில் போகும்போது ஜான் விக் 4 அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆகிறதா இருந்துச்சு. ஆனால் மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பெரிய அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணலன்னு சொல்லி ஜான் விக்கை அடுத்த வருஷம் 2023 வந்து புஷ் பண்ணிட்டாங்க. மார்ச் 2024 தான் வருதுன்னு நினைக்கிறேன். 2022 இல்லை 2023. ஸோ இன்னும் 1 வருஷம் நீங்கள் வெயிட் பண்ணால் தான் ஜான் விக்கோட அடுத்த படத்தையும் உங்களால் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அடுத்த வருஷம் டெக்னிக்கலாக நம்ம ஜான் விக் சம்மந்தப்பட்ட 2 சீரீஸும் வரப்போதான் கன்ஃபார்ம் செய்யப்பட்டிருக்கேன். ஸோ டெக்னிக்கலாக ஜான் விக்கு அப்புறம் தான் வர மாதிரி சொல்லப்பட்டிருந்த அந்த சமயத்தில் இப்போதைக்கு ஜான் விக்கே 1 வருஷம் தள்ளி போட்டாங்க. அப்படி பார்த்தா அவர் சம்மந்தப்பட்ட அந்த சீரீஸும் அடுத்த வருஷம் தான் வரும்னு எதிர்பார்க்க. அடுத்த வருஷம் சொல்லும்போது 2023. ஓகே, ஃபேன்ஸ் கொஞ்சம் வத்தமாக தான் இருக்காங்க, பட் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டோம் நல்லாவே இந்த படத்தை கொடுக்கணும், அவ்வளோதான் நான் கேட்டுக்கிறேன். அதை தொடர்ந்து ஸ்கூபி டூக்கு இப்போதைக்கு லேட்டஸ்ட்டாக ஒரு அனிமேஷன் படம் ரிலீஸ் செஞ்சு எல்லாமே பார்த்துருப்பீங்க. அந்த படத்துக்கு ஒரு ப்ரீக்குவல் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டு இருக்காங்களா. ஸ்கூப் படத்துலேயே அந்த டீம் வந்து பார்த
அண்ட் ஃபைனலி த கிங்ஸ் டாட்டர் அப்படின்னு சொல்ல போகிற ஒரு படம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் ஆக்சுவலாக கிஃப்டோட பிறந்திருக்காங்க. ஒருத்தி மர்பேண்டா இருக்கா, இன்னொருத்தி தனிக்கடியில் பார்த்தீங்கன்னா சுவாசிக்கக்கூடியவன். ஸோ அந்த மர்பேண்டா இருக்கவங்களை பிடிக்க ட்ரை பண்ணுற ஒரு கூட்டத்துக்கிட்ட வந்து எப்படி அவளை காப்பாற்ற போகிறாங்கன்னு சொல்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி. கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ஸ்டோரி தான், ட்ரெய்லர் குவாலிட்டியாக இருக்குது, கொஞ்சம் ஆர்ட் ஸ்டைலும் எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஸோ இந்த மாதிரி படங்கள் சில பேருக்கு பிடிக்கலாம். ஸோ உங்களுக்கு பிடிக்கும்னா மறக்காம இந்த ட்ரெய்லர் வந்து செக் பண்ணி பாருங்கள், இந்த கிங்ஸ் டாட்டர். அண்ட் யா, இதோட இந்த வாரத்துக்கான எல்லா சூப்பர் அட்வைஸும் முடியுது. நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தாலும் தப்பாக சொல்லியிருந்தாலும் மறக்காம கீழே காம் பண்ணி எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டு நான் உங்களை நல்ல ஒரு ஆசமான உடையில மீட் பண்ணுறேன். ஹேவ் அண்ட் கைஸ் வாட்டா.